தீபா ஆரோக்கிய சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தினமும் வீட்டில் இட்லி தோசைன்னு செஞ்சு பசங்களுக்கு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பாஸ்தா செஞ்சு கொடுங்க, பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது மூலமாக நல்லா ஹைஜீனிக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம விருப்பப்படி எப்படினாலும் இந்த பாஸ்தா நம்ம செஞ்சு சாப்பிடலாம். வாங்க இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பாஸ்தாவுக்கு 2 கப்பு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த பாஸ்தாவோட அளவு பார்த்திங்கன்னா 250 கிராம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் ஏன் சேர்க்குறோன்னா பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 80% வெந்தால் போதும். இந்த பாஸ்தாவோட ஷேப் நல்லா அப்படியே தெரியணும், அது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வெந்துருச்சுன்னா உடஞ்சிரும், அதனால் இதே ஷேப்பில் நம்ம எடுத்துக்கணும். பாஸ்தாவை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பெரிய சைஸாக பெங்களூர் தக்காளி, 4 தக்காளியை நான் வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். நல்லா வெந்துட்டுனா நம்ம தோலை உரிச்சிட்டு நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா பல்பாக எடுத்துக்கோங்க. சல்மான் ஃபிஷ் எடுத்துருக்கேன் பாஸ்தாவில் வந்து ஃப்ரை பண்ணி சேர்க்கறதுக்காக. முள் இல்லாத மீன் நம்ம எதுனாலும் எடுத்துக்கலாம், சிக்கன் கூட எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணாமல் லெமன் ஜூஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஊற்றுறதுனால இந்த மீனோட நல்லா லெமன் ஜூஸ் நல்லா சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஊற ஊற நல்லா ஜூஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தண்ணி ஊற்றாமல் லெமன் ஜூஸ்லே நல்லா நான் மீனில் மசாலாலாம் நல்லா தடவி வச்சுருக்கேன், நல்லா ஊறட்டும். நம்ம வந்து இப்போ பாஸ்தா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பேனில் நான் வந்து ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன். அப்படி ஆலிவ் ஆயில் உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு பூண்டை வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக சேர்க்காமல் இது மாதிரி நீங்கள் சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா பாஸ்தாவோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முழு பெரிய வெங்காயத்தை நல்லா நான் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுன்னா நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதை நம்ம சேர்த்துடலாம். தேவையான அளவு பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் சில்லி தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இந்தியன் ஸ்டைலில் செய்கிறனால நல்லா நம்ம ஸ்பைஸியாக செய்கிறோம். நல்லா 1-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வந்து இந்த பச்சை வாசனைலாம் போகணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ரா ஸ்மெல் சொல்லுவாங்களே அதெல்லாம் நல்லா போகணும். கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி இலை சேர்க்குறனால பாஸ்தாவோடு சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1-10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். நம்ம செஞ்சு வச்ச இந்த கிரேவியோட இந்த பாஸ்தா வந்து நல்லா ஊறி நல்லா அந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாஸ்தா வந்து 4 பேர் சாப்பிடலாம், ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க 4 பேர் சாப்பிடலாம். கரெக்டாக இருக்கும். இந்த 1/4 கிலோ பாஸ்தா போட்டு செஞ்சாவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் நைட் டின்னரு இல்லாட்டி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட செய்யலாம். பசங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸாக கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் சீஸ் கூட லாஸ்ட்டாக நீங்கள் சேர்த்துக்கலாம். சீஸோடு சாப்பிடும்போது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம செஞ்ச பாஸ்தாவை நல்லா டேஸ்ட்டாகவும் இன்னும் ஹெல்த்தியாகவும் நம்ம எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம மசாலாலாம் தடவி வச்ச ஃபிஷ்ஷை வந்து இப்போ ஃப்ரை பண்ணி நான் அதில் சேர்க்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் வந்து முள் இல்லாத மீனாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம 1 ஸ்பூன் சாப்பிடும்போது முள் இருந்துச்சுன்னா கஷ்டப்படுவாங்க பசங்களாம், அதனால் இப்படி முள் இல்லாத மீனாக எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷு வேண்டான்னு நினைக்கிறவங்க சிக்கன் கூட ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம், இல்லாட்டி முட்டை கூட மசாலாலாம் தடவி வேக வச்சு லாஸ்ட்டாக பாஸ்தாவில் சேர்த்துக்கலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பீன்ஸ் கேரட் அது மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம்தான், நீங்கள் எதுனாலும் நீங்கள் சேர்த்து நம்ம சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா தீபா ஆரோக்கிய சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிவிக்கலாம்.
மீண்டும் உங்களை அடுத்த புது வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.